வணக்கம் நண்பர்களே, இப்போது நாம் ஒரு காட்டுக்குள் உட்கார்ந்திருக்கிறோம். எதற்காக? இங்கே கோயம்புத்தூர் காட்டுக்கீரைங்கிறது ரொம்ப ஸ்பெஷலு. அந்த காட்டுக்கீரை குழம்பு காட்டிலிருந்து அந்த கீரையை பறித்து அப்படியே நம்ம குழம்பு வச்சா எப்படி இருக்கும், அதைத்தான் இப்போ லைவாக பார்க்க போகிறோம். பாருங்க, இதுதான் காட்டுக்கீரை. சரிதான், இதுதான் காட்டுக்கீரை எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் சூப்பராக கோயம்புத்தூர் புராதன சமையலான காட்டுக்கீரை குழம்பை நம்ம பண்ண போகிறோம். பார்க்க போகிறீங்க பாருங்க. கோயம்புத்தூர் காட்டுக்கீரைங்கிறது நம்ம நார்மலாக சொல்கிறது தொய்யக்கீரை. கோயம்புத்தூரில் எது ஸ்பெஷலோ இல்லையோ அவங்களோட மொழியே ஸ்பெஷலு. ஏனுங்க என்னுங்க அப்புறங்கண்ணு வாகண்ணு குக்குகண்ணு உக்காருகண்ணு அப்படின்னு அந்த மொழி அவ்வளோ அழகாக பேசுவாங்கள்ல, அதில் ரொம்ப பக்குவப்பட்ட அந்த மொழி மாதிரியே தேனொழுக பேசக்கூடிய மொழி மாதிரியே ரொம்ப பழமையான சமையல்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்கீரை சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் கோயம்புத்தூர் காட்டுக்கீரைங்கிறத விட காட்டு ரக்கிரி அப்படி தான் சொல்லுவாங்க. ரக்கிரிங்கிறது கீரை. ரக்கிரி குழம்பு வைக்கிறதுங்கிறது ஆதி காலத்து ஸ்பெஷல். இந்த ரக்கிரியும் ரக்கிரியை கடைஞ்சி அந்த கடைஞ்ச ரக்கிரி கூட சேர்த்திட்டு ஒரு ராய் களியை சேர்த்தி சாப்பிடுவாங்க பாருங்கள். அந்த காலத்தில் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த ரக்கிரியும் ராகி களிக்கும் அவ்வளோ பொருத்தம்பாங்க அந்த காலத்தில். ஆனால் இன்றைக்கி ராகி களியும் இல்லை, ரக்கிரியும் இல்லை, காடும் இல்லை, எல்லாம் வீடு காய் போச்சு. இருந்தாலும் நீங்கள் சாதாரணமாக பூங்கா ஒரு காட்டுக்குள்ளே சோளம் விதைச்சிருக்கிற இடம் அல்லது எங்கேயாவது வாழைத்தோப்பு இருக்கிற இடம் இப்படி எல்லாம் பகுதிகளுக்கு போனீங்கன்னா இந்த காட்டுக்கீரையை சாதாரணமாக பார்க்கலாம், இந்த காட்டு ரக்கிரியை பார்க்கலாம். அந்த காலத்தில் கோயம்புத்தூரில் கீரை கீரை கீரைன்ட்டு வரக்கூடிய பெண்கள் எல்லாம் பார்த்தா கூடையில் இந்த தொய்யக்கீரை வச்சுருப்பாங்க, அரைக்கீரை, இந்த காட்டுக்கீரை வச்சுருப்பாங்க. ஒரு காப்படி அரிசி எடுத்து போட்டிங்கன்னா அந்த காப்படி அரிசிக்கு ஒரு அப்படி நாலு புடி கையில் எடுத்து கொடுத்துட்டு போவாங்க. இந்த கீரையில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கீரைக்கு கீரையை வேக வச்சு கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு அதையும் சேர்த்து வேக வச்சு வெங்காயத்தை பச்சை வெங்காயத்தை போட்டு கடைஞ்சி அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அந்த கடைஞ்சி அதை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பொன்னியரிசி சாப்பாடாக இருந்தாலும் சரி வெறும் ரேஷன் அரிசி சாப்பாடாக இருந்தாலும் சரி அப்படி ஒரு சுவையை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அதுதான் இந்த காட்டுக்கீரைக்கான ஸ்பெஷாலிட்டி, காட்டு ரக்கிரிக்கான ஸ்பெஷாலிட்டி, தொய்யக்கீரைக்கான ஸ்பெஷாலிட்டி. அது இப்போ நம்ம வந்து எங்கேனா ஒரு பூங்காவில் தான் இந்த காட்டுக்கீரையை பறிச்சுருக்குறோம். இந்த காட்டுக்கீரை பறித்து அதில் பார்த்தா இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன பூ விட்டுருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஆகாது. அப்படி பூ விட்ட கீரை கொஞ்சம் முத்தக்கீரையாக இருக்குது. அந்த கீரையில் அந்த பூவெல்லாம் கிள்ளி எடுக்கணும். அதனால் இளங்கீரையாக நம்ம பார்த்து பறிச்சுருக்குறோம். பறித்து அப்படி எடுத்து கொண்டு வந்து இப்படி குண்டாவில் வச்சு அதை பாருங்கள் நீ, நம்ம அதை வந்து அந்த பூவெல்லாம் கிள்ள போகிறோம். இப்படி கிள்ளி எடுத்த பின்னாடி பாருங்கள் இந்த பூ இருக்குது பாருங்கள், முன்னாடி நீட்டிகிட்ருக்கேன். இந்த பூவெல்லாம் போட்டால் நறு நறுன்னு இருக்குது. அதனால் அதை கிள்ளி சுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி வைக்கணும். முதல்ல இப்படி காட்டுக்குள்ளே தேடி எடுக்கும்போது இந்த கீரையில் வந்து இந்த புழு விழுந்தது ஓட்ட ஓட்டையாக இருக்குது, அதையும் நம்ம அவாய்டு பண்ணிடலாம். இந்த பூ விழுந்ததை அவாய்டு பண்ணிடலாம். இந்த காட்டுக்கீரை எங்கே வேணால் கிடைக்கும். உங்கள் ஊரில் எந்த ஊர்லேயாக இருந்தாலும் ஒரு சோளக்காட்டுக்குள்ளேயோ சும்மா வெம்பரப்பில் ஒரு ஒரு பூங்காவில் பூங்காவில் காலி இடத்துல அல்லது லேவுட் போட்ட இடத்துல சும்மா அப்படி வீடு கட்டாமல் இருப்பாங்க, அங்கே கூட இந்த கீரை வந்து முளைச்சி கிடக்கும். இந்த கீரையை வந்து சாதாரணமாக நீங்கள் எங்கே வேணால் கேட்கலாம், பார்த்து கண்டுபிடிச்சி எடுத்துடலாம். அதை கிள்ளிட்டு வந்து இப்படி வந்து பக்குவப்படுத்தணும். ரொம்ப சுலபமான வேலை தான். அப்படி அந்த சின்ன சின்ன பூ உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் முறிச்சிட்டு அந்த காம்பு இது பண்ணி நல்லா முதல்ல தண்ணி நல்லா ஒரு குண்டாவில் போட்டு நல்லா அலாசிக்கணும். நல்லா ரெண்டு கைப்பிடிக்கு பெரிய அளவில் கீரை எடுத்துட்டிங்கன்னா நாலு பேர் சாப்பிடலாம். நாலு பேர் ஒரு அரை கிலோ அரிசி சாப்பாட்டுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது என்ன, இந்த காட்டுக்கீரை கடைகீரைன்னு தான் சொல்லுவாங்க, கடைஞ்சி கொடுக்குற கீரை. இந்த கீரையை சாப்பிட்டு கூட அது சாப்பிட்டு முடித்தோன்னே சாதாரண தக்காளி ரசமோ புளி ரசமோ வச்சு அந்த சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னு வச்சுங்களேன், காட்டுக்கீரை சாப்பிட்ட நாக்குக்கு
அடுத்தது இந்த ரசம் வந்து இப்படி ஒரு சுவை இருக்குதா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. அப்படி ரசத்துக்கு கூட அந்த நாக்குக்கே அந்த சுவையை கொடுக்கக்கூடியது இந்த காட்டு ரக்கிரியாக இருக்கும். இப்போ நம்ம ரக்கிரி காட்டு ரக்கிரி கடரக்கிரி வந்து கடகீரை குழம்பு எப்படி செய்ய போகிறோங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்படி சுத்தமாக கழுவி எடுத்து ஃபுல்லாக ஒரு குண்டாவில் வச்சுக்கோங்க. அந்த தண்ணி சுத்தமாக வடியணும், வடிகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. கூடவே இப்படி வெங்காயம் எடுத்துங்க, ஒரு 10 வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை சுத்தமாக உரித்து முழு வெங்காயமாக இப்படி வச்சுக்கோங்க. நல்லா பக்குவமாக நீட்டாக இப்படி உரித்து அந்த இதெல்லாம் இல்லாமல் வச்சுக்கோங்க. ஒரு 4-5 வெங்காயங்கிறத விட ஒரு 10 வெங்காயம் 15 வெங்காயம் இருக்கலாம். இதையும் அரிஞ்சிட வேண்டாம், அப்படியே உரிச்சு மட்டும் போட்டு தயாராக வச்சா போதும். இதை கழுவி எடுத்துக்கோங்க. கீரை எப்படி கழுவணுமோ அதே மாதிரி வெங்காயத்தையும் கழுவி எடுக்கணும். இந்த அளவுக்கு ஒரு தட்டில், ஒரு சின்ன தட்டில் ஒரு 10-12 வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 8-9 பச்சை மிளகாய், நல்லா முழு மிளகாய் எடுத்து கழுவி இப்படி காம்பு கிள்ளி வச்சுக்கோங்க. காம்பு மட்டும் எடுத்து வச்சுருங்க. ஒரு ஈய பாத்திரத்தில், அலுமினிய பாத்திரத்தில் ஒரு 3/4 லிட்ரு தண்ணி, 3/4 லிட்ரு அந்த சொம்பளவு தண்ணி ஊற்றி அதில் அந்த பச்சை மிளகாய், 7-8 பச்சை மிளகாய் எடுத்தோம்னா அந்த பச்சை மிளகாய் போட்டுருங்க. இது வந்து நீங்கள் சில்வர் அடுப்போ குக்கரோ வைக்கலாம், ஆனாலும் அந்த காலத்தில் நம்ம இதில் தான் வைப்போம். நல்லா தீ நல்லா ஃப்ளேமில் ஈயச்சட்டியில் அந்த மிளகாயை போட்டு இப்படி வச்சுருங்க. வேகட்டும், வெந்தோடனே அது கொதித்தா தண்ணி இப்படி குப்பு குப்புன்னு வரும். பாருங்கள், மிளகாய் ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காட்டு ரக்கிரி எடுத்து அப்படியே உள்ளுக்குள்ளே அந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ளே மிளகாயோடு வச்சு போடுறோம். இப்போது அது வந்து பார்க்குறக்கு அந்த சட்டியில் ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. சும்மா அப்படி சூடு தண்ணி கையில் படாமல் அந்த ரக்கிரியை, அதாவது கீரை எடுத்து உள்ளுக்குள்ளே அமுத்தி வைங்க. பார்க்குறக்கு தான் இப்படி ரொம்ப நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். வெந்ததுன்னா அப்படியே கீழே காணாமல் போயிடும், ரொம்ப கீழே போயிடும். அதனால் ஒரு அளவுக்கு 4 கைப்பிடி அளவு நல்லா ஒரு எடுத்து கீரை இப்படி இது பண்ணிக்கிங்க. பண்ணி தண்ணி ஆய் வந்துட்டுருக்கு, நல்லா ஃப்ளேமை தூண்டி விட்டு நல்லா மூடி, ஒன்று மூடி போட்டு மூடி வச்சுருங்க. குப்புன்னு மூடி வச்சுருங்க, நல்லா தீயறிட்டும் குப்புன்னு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்தில் குப்பு குப்புன்னு ஆவி வர ஆரம்பிச்சிருப்பார். இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். வந்தோடனே பார்த்து திறங்க, கைக்கு ஆவி அடிச்சிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வெந்து கொதிச்சிட்ருக்கும், கீரை நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும், அப்படியே கீரை மானம் அப்படியே உங்கள் மூக்கை தொலைக்கும். இந்த மாதிரி கீரையும் அந்த பச்சை மிளகாயும் ரெண்டு சேர்ந்து அந்த வெந்து கிடைக்கக்கூடிய ஒரு மணம் இருக்குது பாருங்கள், அந்த மணமே அப்போவே சாப்பிடலாம் போல் தூண்டும். அது அந்த காலத்து பெருசுகள்லாம் இந்த கீரை இப்போல்லாம் கிடச்சதுன்னா ஒரு புடி பிடிக்கலான்னு தான் ஆசைப்படும். இப்படி நல்லா கிளறி கிளறி விடுங்க. கிளறி விட்டு கீரை அடிப்பாகத்துக்கு போகிற மாதிரி வச்சு திரும்ப கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. அப்போது அந்த காலத்தில் இது வந்து இந்த மாதிரி அலுமினிய சட்டியில் வைக்க மாட்டாங்க, மண்ணுச்சட்டியில் தான் வைப்பாங்க. மண்ணுச்சட்டியில் வைக்கும்போது கடையிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், கிளறதுக்கு ஆடாமல் அசையாமல் இருக்கும். அது இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் இல்லாமல் சாதாரண இந்த விறகடுப்பில் தான் வைப்போம். அதுலேயும் நிலையடுப்பில் வைப்போம். ஒரு 4 கல்லை இன்றைக்கி 3 கல்லை கூட்டி பழைய விறகு எங்கேயாவது வெளியே கிடச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சோம்னா இதோட மனம் தனியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. கீரை ஏறத்தால் வெந்துருச்சு. பாருங்கள், எதுக்கு எண்ணெய் வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வைக்கிறோம், அது தேங்காய் எண்ணெய் ஊற்றி வைக்கிறோங்கிறது பின்னாடி சொல்கிறேன். பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சா எடுத்து பார்க்குறோம், நசுக்கி பார்க்குறோம். பார்த்து கை சூடுபட்டுக்காமல் நசுக்கி பாருங்கள். வெந்துருச்சு, தீ அணைச்சாச்சு. இப்போ அந்த சுடுதண்ணி வடிக்கிறோம்.
ஏண்டா பக்கத்தில் அந்த பைப்பில் தண்ணி போயிட்டுருக்குதுன்னா நீங்கள் அந்த வாஷ் பேசின் வெந்து போகுது இந்த சுடு தண்ணிக்கு, அதனால ஈக்குவலாக அந்த தண்ணி கீழே விட்டுட்டு இலையும் விட்டுட்டுருக்குறோம். இப்போ இந்த தண்ணி வடிச்சிட்டு ஒரு நல்ல தண்ணி ஒரு சொம்பளை குளுந்தண்ணி எடுத்து அதில் ஊற்றுறோம். சுடு தண்ணி இல்லைங்க, குளுந்தண்ணி. அப்போ அந்த சூடு நல்லாவே குறைஞ்சிது. அந்த கீரையில் இருக்கிற கசடு ஏதாவது படிமம் இருந்ததுன்னா அப்படியே அதில் போயிடும், கசப்பு தன்மை இருந்ததுனாலும் போயிடும். இப்போ அளவான உப்பு போடுறோம், ஒரு கையில் ஒரு 10 கிராம் அளவுக்கு உப்பு போடுறோம். கல்லுப்பாக இருக்கிறது நல்லது தான். இப்போ அது கூட கடைய ஆரம்பிக்கிறோம், வெங்காயத்தையும் போட்டு கடைய ஆரம்பிக்கிறோம். பொதுவாகவே இந்த மாதிரி கடைகீரை வந்து கடைகிறது அந்த காலத்தில் ராய் கழிக்கு தான் ரொம்ப பிரமாதமாக இருக்கும்பாங்க. இப்போ எல்லாமே அன்றைக்கி காட்டு ரக்கிரி இந்த மாதிரி கொண்டுட்டு வர்றவங்க வந்து ஒரு சுட்டிங்கிறது அரைக்கால் படி ஒரு ராயோ அல்லது ஒரு மஞ்சசோளமோ ஏதாவது ஒன்று கொடுத்தோம்னா, அன்றைக்கி வந்து பண்டமாற்று முறை தான் இருந்தது, கொடுத்தோம்னா பதிலுக்கு இந்த கீரை ஒரு அள்ளு அள்ளி வச்சுட்டு போவாங்க. பாருங்கள், பாதி கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுறோம், பச்சை வெங்காயம் முழு வெங்காயத்தை போடணும். இந்த வெங்காயத்தை போட்டு அந்த ரக்கிரியோடு கடையும் போது கிடைக்கிற மனம் இருக்குது பாருங்கள். பச்சை மிளகா ப்ளஸ் கீரை அது கூட இந்த பச்சை வெங்காயம். இந்த பச்சை வெங்காயம் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம பருப்பாமத்தில் கடைய முடியாது. அப்போ அப்படி பருப்பாமத்தை வச்சு டக்கு டக்குன்னு நசுக்கி விடணும். பச்சை மிளகாய் இது ரெண்டு கலந்து அந்த பச்சை வெங்காயத்தோட வாசமும் வெந்து போன பச்சை மிளகாயுடைய இணைப்பும் இந்த கீரைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கடையணும். சில பேர் இப்போ மிக்சியில் போடுறாங்க, மிக்சியில் போடுறதுனால சூடு ஏறும், இன்னும் வலுவழுப்பாயிடும். என்ன தான் நீங்கள் இருந்தாலும் பருப்பாமத்தில் கடையும் போது அது கெட்டு போகாத அளவுக்கு நல்லா நீட்டாக அப்படியே இருக்கும். இந்த கீரையை கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையை நீங்கள் காலையில் மத்தியானம் நைட்டு எப்போ வேணால் சாப்பிட்லாம். இப்போ என்ன பண்ணுறோம், தேங்காய் எண்ணெய் இதுக்குள்ளே ஊற்றுறோம். கொஞ்சம் முந்தி நான் காட்டினேன், தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 50 மில்லி அல்லது 25 மில்லிக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம். ஏன் இந்த தேங்காய் எண்ணெய்னா, அந்த காலத்துலலாம் கடலெண்ணெயோ விளக்கெண்ணெயோ நல்லெண்ணெயோ எந்தெண்ணெய் ஆமணக்கெண்ணெய்ங்கிற விளக்கெண்ணெய் கூட கொஞ்சம் கிடச்சிரும், ஏன்னா அதெல்லாம் ரொம்ப மலிவாக கிடைக்கும். ஆனால் தேங்காய் எண்ணெயெல்லாம் விலையை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இந்த எண்ணெயே இல்லாமல் தான் அன்றைக்கெல்லாம் இந்த கீரை கடைவாங்க. காரம் அசூசுன்னு இருக்கும், சாப்பிடவே முடியாது, கண்ணீர் விடுவோம். கொஞ்சம் தேங்காயோ தேங்காய் எண்ணெயோ உள்ளுக்குள்ளே போட்டால் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் தேங்காய் எண்ணெய் கிடைக்காது. இப்போல்லாம் அப்படி இல்லை, தேங்காய் எண்ணெய் போட்டாச்சுன்னா தேங்காய்க்கான அந்த டேஸ்ட் அதுக்குள்ளே வந்துடுது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் மிதப்பு அப்படியே பார்த்தா இந்த காம்பினேஷன் தான். இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டோம், இந்த எண்ணெயோடு இதை வச்சு நல்லா ஒரு சுடு சாப்பாடு எடுத்து ஒரு கிணறு போட்டு ஒரு கரண்டி எடுத்து இந்த காட்டுறக்கறி வச்சு சாப்பிட்டோம்னா என்ன டேஸ்ட்டு என்ன சுவைன்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கையில் மறக்க முடியாத சுவைனா இந்த காட்டுக்கீரை தான், காட்டுறக்கறி குழம்பு தான். இந்த காட்டுறக்கறி குழம்புக்கும் பொன்னி அரிசிக்கும் அல்லது ராகி களிக்கும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டா சுவைனா அப்படி ஒரு சுவை, டேஸ்ட்டுனா அப்படி ஒரு டேஸ்ட்டு. இன்றைக்கும் கோயம்புத்தூர் கிராமங்களில் இந்த காட்டுறக்கறிக்கு இருக்கிற மவுசே தனிதான். எவ்வளோ பெரிய வசதியான வீட்டுக்காரராக இருந்தால் கூட அவங்க வீட்டில் ஒரு ஓரமாக இந்த காட்டுறக்கறி இருக்கும். நிறைய விஐபி